நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்களான ரோஹித் சர்மா 101 ரன்னும் சுப்மன் கில் 112 ரன்னும் குவித்தனர். விராட் கோலி 27 பந்துகளுக்கு 36 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அவுட் ஆனார். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர் முடிவில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 385 ரன் எடுத்தது. இதையடுத்து 386 ரன் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய நியூசிலாந்து அணி 41.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 295 ரன்களை மட்டும் எடுத்தது. இதனால் இந்திய அணி 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மூன்றாவது ஆட்டத்திலும் தொடர்ந்து வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி தொடரை முழுவதுமாக கைப்பற்றியது. இதையடுத்து ஐசிசி தரவரிசையில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது.